நமஸ்காரம். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சுடகோபந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமணி என்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. இந்த புது வீட்டுடைய வாஸ்து பிளான் போட்டு கொடுக்கும் பொழுது நிறைய கிளைண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஏற்கக்கூடிய கேட்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன அப்படின்னா, எங்களுக்கு படிப்பு அறை தனியாக வேண்டும் பசங்களுக்கு அப்படின்னு கேட்கறத விட, இப்போ எல்லாருமே கேட்குறது தனியாக ஒரு ஜிம்னேசியம் வேண்டும் எங்களுக்கு அப்படின்றது கேட்குறாங்க. இல்லை, அக்ரியபிள். நம்ம இன்னைக்கு இருக்க டே அண்ட் ஏஜில் லைஃப்பில் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். நம்ம ஃபிட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளுடைய பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒரு உதாரணமாக இருக்க முடியும். அதே போல் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து பர்ஃபெக்டாக எல்லா காரியத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வெளில போய், அதாவது நம்மளுடைய வீடு சார்ந்து இல்லாமல் வெளில போய் என்விரான்மெண்ட்டை எக்ஸ்போஸ் ஆகி, அதாவது ஒரு ஒரு நம்ம கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பிளே கிரவுண்ட்லேயோ இல்லை ஒரு ஸ்கூல்லேயோ இருக்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிளே கிரவுண்ட்லேயோ இல்லை அஃப்கோர்ஸ் சிட்டி சென்னை மாதிரி இருக்க சிட்டிகளில் இருக்கக்கூடியவங்க வந்து பீச்லேயோ போய் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கும் பொழுது அந்த ஒரு விஷயம் வந்து ஃபிட்னஸ்க்காக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஜிம்னேசியம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி அஃப்கோர்ஸ் எல்லா ஏரியாலேயும் யூனிசெக்ஷுவல் ஜிம் உண்டு, மென்ஸ் ஃபிட்னஸ் சென்டரும் உண்டு. இது ரெண்டு பேருமே கேட்பாங்க, லைக் மென் அண்ட் உமன் ரெண்டுமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. வீட்டுக்குள்ளே ஜிம்னேசியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சிலர் கேட்டுப்பாங்க, ட்ரெட்மில் வந்துட்டும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாமா, எங்கே போடலாம், சவுத் வெஸ்ட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு. என்னுடைய கிளைண்ட்ஸ், என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு 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 ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அப்படின்னா, ஜிம் அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் வந்து அவங்க யோகாவுக்கு தனியாக ஒரு ரூம் கேட்பாங்க, தட்ஸ் ஓகே. ஏன்னா எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் அவங்க வந்து ஒரு மேட்டை விரிச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது, அது வந்து ஒரு நார்த் சைட்லேயோ இல்லை எம்டியாக இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட்லேயோ இல்லை நார்த் வெஸ்ட்லேயோ கூட நீங்கள் வந்து ஒரு மேட்டை விரிச்சு நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கலாம். பட் எக்யூப்மெண்ட் போட்டு நம்ம பண்ணுறோம் ஒரு ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டோ இல்லை ஒரு கம்ப்ளீட் ஜிம்மோ போட்டு பண்ணுறோம் அப்படின்னா எக்யூப்மெண்ட் சொல்லணும். அது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது வாஸ்துக்களை. ஜிம்னேசியம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஜிம்மை செலக்ட் பண்ணி நல்ல இடமா பார்த்து அதில் வந்து நீங்கள் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி போகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். அதுதான் நல்லதும் கூட. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப் டு அந்த ஒரு அதர் என்விரான்மெண்ட் இருக்கும், ஒரு கெட் டுகெதர் இருக்கும், நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நீங்கள் இப்போ பழைய புதுசாக இருந்தால் கூட ஆட்கள் புது ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஜிம்னேசியமில் போய். பட் அது வீட்டில் இருக்கும்போது பண்ண முடியாது. என்ன ஒரே அட்வான்டேஜ், நீங்கள் ட்ரெட்மில் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பண்ண முடியும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஆவரேஜ் ஜிம்மர், ஜிம்மிங் பண்ணுவேன், ஜாகிங்கும் பண்ணுவேன். ஆனால் பட் என்னுடைய நாலேஜுக்கு எட்டினதை நான் சொல்லுவேன், ட்ரெட்மில்ஸ்லாம் வீட்டில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய துணிகளை காயம் போடுறது தான் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய நாலேஜுக்கு. பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங், நான் அதை வந்து குறைய சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு இடத்துல நம்ம போய் பே பண்ணிட்டோம், நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றது, நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்றது வந்து இன்றைக்கி இன்றைமையாத ஒரு விஷயம். அதை கேட்குறதே வந்து நல்ல விஷயம்தான். ஜிம்மில் போய் சேர்ந்து நீங்கள் பண்ணுறது அப்படின்றது வந்து இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் பால் கேம். அதை பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக நல்ல விஷயங்கள் நடக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானாம் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆண்டாளுக்கு சுக்கலிங்கம் திருவடிகளே சரணம், சரணம், சரணம்.